உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நம்ம தேவாரம் திவ்ய பிரபந்தமே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தொலைச்சிட்டோம். அதுக்கப்புறம் மண்பியாண்டார் நம்பின்னு போய் தேடி கொடுத்தாரு. ராஜராஜன் போய் கண்டு ஓலைச்சுவடியை கண்டுபிடிச்சாரு. நாதமுனிகள்னு ஒருத்தர் பாடலை தேடி தேடி கண்டுபிடிச்சாரு. இப்படின்லாம் வரலாறு அங்கே இன்னும் ரெண்டு கல்வெட்டு படித்த உடனே இது பல்லவர்கள் தான் நிறுவியிருக்காங்க. என்ன, நான் பல்லவன் அதிரண்ட சண்ட பல்லவன் கட்டின கோயில்னு ஒரு கல்வெட்டு இருக்கு. அப்போ இந்த பல்லவர்கள் தான் இந்த கோயில் கட்டியிருக்காங்க. பல்லவர்கள் மன்னர்களாக இருக்கணும், என்ன மகாபலியெலாம் கிடையாது, பல்லவன் ஒரு வம்சம் இருக்கணும். மலைக்கோட்டையில் இருக்கிற அந்த குடையரை கோயிலில் 72 பட்டப்பெயர்கள் போட்டிருக்கான் மகேந்திரவர்மன். சரியா, இதில் பாதி சமஸ்கிருதத்தில் இருக்கு, ஒரு சில பெயர்கள் வந்து தமிழில் இருக்கு. ஆனால் மகாபலிபுரத்தில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி சிவன் கோயிலில் தான் இருக்கும். பல்லவர்கள் கோயிலே முக்காவாசி சிவன் கோயில். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 8 சிவன் கோயிலுக்கு ஒரு விஷ்ணு கோயில் இருக்கும். இல்லையா, சிவன் கோயில் சைவம் வந்து தென்னாட்டுடைய சிவமே இப்போ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதனால் தமிழ்நாட்டில் நிறைய சிவன் கோயில் தான் ஜாஸ்தியாக இருக்கு. இப்போ வந்து அங்கே இருக்கிற சோழன், ஆதித்ய சோழன் ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு தோணுது, நம்ம இவனுக்கு எதுக்கு நம்ம படைபலமாக கொடுத்துட்ருக்கோம், நம்ம இவனே அடித்த நம்மளே ஆட்சி பிடிக்கலாமே, நம்ம பழைய பாரம்பரியம் தானே அப்படின்னு சொல்ல பல்லவர்களுக்கு முன்னாடி நம்ம இது பண்ணிக்கணும் சொல்லிட்டு அவன் ஒரு படையை திரட்டிட்டு வந்து காஞ்சிபுரத்தை பிடிச்சி நிருபத்துங்க பல்லவன். ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், இல்லை ஹிஸ்டாரிக்கலாக நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட ஹிஸ்டோரியன் கோபு அவர்கள் இணைந்திருக்கிறார், வாருங்கள் பேசலாம். மறக்கப்பட்டு விட்டார்கள். நம்ம வந்து நிறைய தொலைச்சு தொலைச்சு பண்ணுவோம். நம்ம சங்க இலக்கியத்தை தொலைச்சிட்டோம், அப்புறம் திருப்பி கண்டுபிடிக்கிறோம். நம்ம தேவாரம் திவ்ய பிரபந்தமே பாத்தீங்கன்னா அதெல்லாம் தொலைச்சிட்டோம். அதுக்கப்புறம் மண்பியாண்டார் நம்பின்னு போய் தேடி கொடுத்தாரு. ராஜராஜன் போய் கண்டு ஓலைச்சுவடியை கண்டுபிடிச்சாரு. நாதமுனிகள்னு ஒருத்தர் பாடலை தேடி தேடி கண்டுபிடிச்சாரு. இப்படின்லாம் வரலாறு இருக்குது. நம்ம ஏதாவது நூலை தொலைச்சிக்கிட்டு அப்புறம் கண்டுபிடிச்சிட்ருக்கோம் தான் நம்ம தமிழ்நாட்டு வரலாறு. இந்தியாவிலேயே அது வரலாறு பரவலாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது பல்லவர்கள்ன்றவங்க யாருன்னே தெரியாமல் இருந்தாங்க. வெள்ளைக்காரர்கள் வரும்போது பல்லவர்கள் யாருன்னு யாருக்கும் தெரியல. இங்கே போனீங்கன்னா அந்த ஊரை மகாபலிபுரம் தான் சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து ஒரு ரெண்டு சிற்பம், ஒரு சிற்பம் இருக்கும், முக்கியமான சிற்பம் வராக மண்டபம்னு ஒரு மண்டபத்தில் விஷ்ணுவோடைய வாமனாவதாரம் 5வது அவதாரத்தில் உலகளந்த பெருமாள் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். பூமியும் வானத்தையும் வளர்ந்தார் அப்படின்னு அந்த இதில் வந்து அவர் வந்து மகாபலி அப்படிங்கிற ஒரு அசுரனை தான் அவர் அவருடைய கர்ப்பபங்கம் செய்து அங்கே அருள் பாலினார் அப்படிங்கிறது அந்த கதை. அதனால் இவங்க மகாபலி தான் அங்கே கட்டினான் அப்படிங்கிற ஒரு பேர். ஏன்னா பல்லவர்கள் பேர் மறந்து போயிடுச்சு, அந்த பல்லவர்களுடைய வரலாறு மறந்து போயிடுச்சு, அப்போ மக்களுக்கு நினைவில் இல்லை. ஸோ அந்த பீரியடில் இதனால் மகாபலிபுரம் அப்படின்னு மக்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. வெள்ளைக்காரங்க அப்படி ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அதே ஆனால் பின்னாடி போன சில வெள்ளைக்காரர்கள் ஆர்வ சரித்திர ஆர்வலத்தோடு போட்டு கல்வெட்டு படிக்க ஆரம்பிச்சு. இதில் இன்னும் கன்ஃபியூஷன் வேற. நான் சொன்னல கிரந்தம்னு, அந்த கல்வெட்டெல்லாம் சமஸ்கிருதத்தில் கிரந்த எழுத்துல இருக்கு. 1774 வில்லியம் சேம்பர்ஸ் வர்றார். அவர் போய் இந்த கிரந்தம் எழுத பார்த்துட்டு இது தாய்லாந்து நாட்டில் இருக்கிற சியாமிஸ் எழுத்து மாதிரி இருக்கு, அதனால நிச்சயமா வந்து ஏதோ ஒரு காலத்தில் தாய்லாந்து மன்னன் இந்த இடத்த பிடிச்சி இங்கே வந்து அவங்க ஒரு ஆட்சி பண்ணியிருக்கணும், அவன் தான் இதெல்லாம் கட்டிட்டான் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தான் இந்த கிரந்த எழுத்த தாய்லாந்து மட்டும் இல்லை, தென்கிழக்கு ஆசியான்னு சொல்கிற தாய்லாந்து, பர்மா, இந்தோனேஷியா, மலேசியா, அங்கே எல்லா நாடுகளையும், வியட்நாம், கம்போடியா, எந்த நாட்டில் பார்த்தீங்கன்னாலும் சமஸ்கிருத கல்வெட்டு இருக்குது. எல்லா நாட்டிலையும் இந்த கிரந்தத்தில் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் பரவலாக இருக்கிற அந்த சமஸ்கிருத கிரந்த நாகரி இல்லை, ஏன்னா இந்த கிரந்தம் தான் அங்கே பரவலாக இருக்குது. சரியா, போராத குறைக்க அவர்கள் மொழியோடைய எழுத்து மொழியை பார்த்தீங்கன்னா இந்த கிரந்தத்துலேருந்து அவங்க தழுவி அந்த எழுத்தை உருவமைச்சிருக்காங்க. இது நம்ம அங்கே பார்க்க முடியுது. இப்போ இந்த மகாபலிபுரத்தை அந்த சில கல்வெட்டு படித்த முதல்ல படித்தவர் வந்து அவர் படிக்க தெரியல, அவர் இதை சொல்லிட்டார். ஊர் மக்கள் இந்த மாதிரி கதை சொன்னாங்க. காலின் மேக்கன்சின்னு ஒருத்தர் போகிறாரு. அவர் வந்து ரெண்டு காவலி அப்படின்னு ஒரு ஊரில் இருக்கிற ரெண்டு சகோதரர்களோட போகிறாரு. அவங்க கேட்டால் ஏதோ ராஜா ஹரிசேகரன் ஒருத்தர் தான் அவன் தான் கட்டினான்னு யாரோ ஒருத்தர் கதை சொன்னதெல்லாம் அவர் எழுதிக்கிறாரு. அந்த ஊரில் இருக்கிற கோயில்லாம் சில குறிப்பெல்லாம் இன்றைக்கி கரெக்டாக இருக்குது, சில குறிப்பெல்லாம் இன்றைக்கி தப்பாக இருக்குது. அவருக்கு அன்றைக்கி தெரிஞ்ச வரலாற்று கதையெல்லாம் எழுதிட்டார். சரியா, ஸோ அதெல்லாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு 30-40 வருஷமாக பெரும்பான்மையாக வெள்ளைக்காரர்கள் தான் போகிறாங்க, இங்கிலீஷ்காரர்கள் தான் மெயினாக போகிறாங்க.
அங்கே போய் ஒருத்தர் வந்து ஒரு ஜெயின் பிராமணனோட போனேங்கிறார். அவர் வந்து கல்வெட்டு படிக்கிறார். படிச்சுட்டு அதை மொழிபெயர்த்து அவர் அச்சிடுறார். 1840 55 வரைக்கும் இங்கே மெட்ராஸில் எலியட்னு ஒருத்தர், ஜார்ஜ் எலியட்னு ஒருத்தர் இருந்தார். ஜார்ஜ் எலியட்ல வால்டர் எலியட்னு ஒருத்தர் இருந்தார். வால்டர் எலியட் தான் சொல்கிறாரு பல்லவர்கள்னு ஒரு வம்சம் இருந்திருக்கு. ஏன்னா அந்த கல்வெட்டில் பல்லவ பல்லவன்னு வருது. அங்கே இன்னும் ரெண்டு கல்வெட்டை படித்த உடனே இது பல்லவர்கள் தான் நிறுவியிருக்காங்க. என்ன, நான் பல்லவன் அதிரண்ட சண்ட பல்லவன் கட்டின கோயில்னு ஒரு கல்வெட்டு இருக்கு. அப்போ இந்த பல்லவர்கள் தான் இந்த கோயில் கட்டியிருக்காங்க. பல்லவர்கள் மன்னர்களாக இருக்கணும், என்ன மகாபலி எல்லாம் கிடையாது, பல்லவன் ஒரு வம்சம் இருக்கணும், என்ன அந்த வம்சத்து மன்னர்கள் கட்டியிருக்கணும் அப்படின்னு யாருன்னு கேட்டால் யாருக்கும் தெரியல. தொண்டைமான்னு ஏதோ அப்படி இப்படி சொல்றாங்க. ஆனால் அவங்களுக்கு சோழர்கள் தான் பெருசாக ஓரளவுக்கு தெரிஞ்சு, சோழர்களே சரியா தெரியல. தஞ்சாவூர் கோயிலே கரிகாலன் கட்டினான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏ ஸோ அந்த இதில் ஒரு குழப்பம் வருது. அடுத்த ஒரு 100 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய கல்வெட்டெல்லாம் படித்து இங்கே இருக்கிற செப்பேடெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த வரலாறை தொகுத்த அப்புறமா தான் பல்லவர்களுடைய வரலாறு உலகத்துக்கு தெரியும். ஓகே சார். அடுத்து இப்போ மகேந்திரவர்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாய்மொழி தமிழ் தானா இல்லை சமஸ்கிருதமா சார்? சமஸ்கிருதம் யாருக்கும் தாய்மொழி. சமஸ்கிருதம்ங்கிறது வந்து செந்தமிழ் மாதிரி இலக்கணத்தோட இருக்கக்கூடிய ஒரு மொழி. அது யாரும் தாய்மொழியா பேசுறது இல்ல, பயின்று தான் வரும். சரியா? சோ சமஸ்கிருதம் வந்து இந்தியா முழுக்க ஒரு ராஜசபையில பேசக்கூடிய ஆட்சி மொழியாக இருந்திருக்கு. சோ அவர்களுடைய கல்வெட்டு நிறைய இதுல இருக்கு. அவர் எழுதினது சமஸ்கிருதத்துல எழுதியிருக்காரு. ஆனா அவருடைய தமிழ்ல ஒரு கல்வெட்டு இருக்குன்னு நான் சொன்னேன். அவருடைய குறுநில மன்னர் ஒருத்தர் இங்க வந்து செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது, திருக்கழுக்குன்றம் போகிற வழியில் வல்லம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து மகேந்திர போத்தரையன் அப்படின்னு ஒரு தமிழில் ஒரு கல்வெட்டு இருக்குது. மகேந்திர போத்தரையனுடைய வயந்திபுர அரசன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய இதில் ஒரு தமிழ் கல்வெட்டு இருக்குது. ரைட்டா? அங்கே வந்து மகேந்திரவர்மனுடைய இன்னொரு பட்ட பெயர், மற்ற பெயர்லாம் வந்து இப்போ சமஸ்கிருதத்தில் இருக்கும், என்ன விசித்திர சித்தன், மகேந்திர விக்ரமன், என்ன குணமல்லன், இப்படி குணபரன் அப்படின்ற பேர்லாம் வந்து சமஸ்கிருதத்தில் இருக்கு. பல பேர் சமஸ்கிருதத்தில் இருக்கு. திருச்சியில் அந்த மலைக்கோட்டையில் இருக்கிற அந்த குடையடை கோயிலில் 72 பட்டப்பெயர்கள் போட்டிருக்கான் மகேந்திரவர்மனுடையது. சரியா? இதில் பாதி சமஸ்கிருதத்தில் இருக்கு, ஒரு சில பெயர்கள் வந்து தமிழில் இருக்கு, ஒரு சில பேர் வந்து சமஸ்கிருதத்திலையும் இருக்கு தமிழையும் எழுதியிருக்காங்க. ஒரு இடத்துல சித்திரக்கார புலி அப்படின்னு எழுதியிருக்காரு. சரியா? அது பக்க சமஸ்கிருதத்துல கிரந்தத்துல எழுதியிருக்கு. பக்கத்திலேயே சித்திரக்கார புலி அப்படின்னு தமிழ் எழுதியிருக்காங்க. ஒரே பேரை ரெண்டு பேர்லயும் ரெண்டு மொழியிலையும் எழுதியிருக்காங்க. இதை தவிர வந்து ஒரு புரியாத மொழியில நிறைய எழுதியிருக்காங்க. மலாயு அப்படின்லாம் எழுதியிருக்காங்க. என்ன வம்பு, வம்புன்னு ஒரு பட்டம் பெயர் வச்சிருக்கான். வம்பர அப்படின்லாம் பேர் வச்சிருக்கான். இதெல்லாம் வந்து பழைய தெலுங்கா இருக்கலாம் அப்படின்னு ஒரு, ஏன்னா அவனுடைய பூர்வீகம் அங்கே அவருடைய மனைவி வந்து இல்லைன்னா அவர் தாய் வந்து இக்ஷ்வாக்கு மன்னர்களுடைய குலத்தில் இருக்கலாம். அவங்க வந்து அந்த நெல்லூர் பக்கத்தில் ஆட்சி பண்ணவங்க. ஏன்னா மன்னர்களுக்கு மன்னர்கள் கல்யாணம் அதெல்லாம் நடிச்சிருப்பாங்க இல்லையா. அவர் வந்து இக்ஷ்வாக்கு மன்னர் குலத்தில் வந்து அவருடைய அப்பா வந்து அங்கே இக்ஷ்வாக்கு இளவரசியை கல்யாணம் பண்ணதுனால அவர் அங்கே போய் இருந்திருக்கலாம். அந்த தெலுங்கு இது இருக்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா தெலுங்கு கல்வெட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ மூணு மொழியிலையும் கல்வெட்டு இருக்கு. அவருடைய பட்டப்பெயர்கள் மூணு மொழியிலும் இருக்கு. ஒரே ஒரு கல்வெட்டு சமஸ்கிருதத்துல தமிழ்ல இருக்கு. நரசிம்மனுடைய கல்வெட்டும் முக்காவாசி கல்வெட்டு மகாபலிபுரத்துல எல்லாமே சமஸ்கிருதத்துல இருக்கு. திருக்கழுகுன்றத்துல ஒரு கோயில் இருக்கு, உச்சி மலையில இருக்கிற கோயில்ல பாதி வயல ஒரு குகை கோயில் இருக்கு, அங்க ஒரு தமிழ் கல்வெட்டு இருக்கு. நரசிம்மனுடைய கல்வெட்டு வாதாபி கொண்ட நரசிம்மவர்மனே இருக்கு அதுல, தமிழ்லயே இருக்கு. ஓகே, இப்ப நரசிம்மவர்மன் பத்தின நிறைய கல்வெட்டுகள் இப்ப வந்து மகாபலிபுரத்துல இருக்கு அப்படின்னு சொன்னீங்க, அதுல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு சார் அங்க? நரசிம்மனுடைய தர்மராஜ ரதம்னு ஒரு ரதம், அந்த அஞ்சு ரதம்னு பாத்துருக்கோம். அந்த தர்மராஜ ரதம் ரதத்துல பல பட்டப்பெயர்கள் மட்டும்தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை அந்த கல்வெட்டு. சரியா? அந்த பட்டப்பெயர்கள்ல நரசிம்மன் ஒரு பட்டப்பெயர் இருக்கு, மகாமல்லன் ஒரு பட்டப்பெயர் இருக்கு, அத்தியந்த காம அப்படின்னு ஒரு பட்டப்பெயர் இருக்கு, ஸ்ரீநிதி, திரைலோக்கிய வர்தனை அப்படின்ற சில பேர்லாம் இருக்கு, என்ன விதி அப்படிங்கிற பட்டப்பெயர்லாம் எல்லாமே சமஸ்கிருதத்துல தான் இருக்கு. சரியா? அதை தவிர கணேச ரதம்னு அந்த நம்ம அர்ஜுனன் தபஸ் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கும், கோயிலுடைய கோபுரம் மாதிரி ஒரு இருக்கும், அதுலேயும் தர்மராஜ மண்டபம்னு ஒரு சின்ன குகை கோயில், அதுலேயும் 11 வரிகளுக்கு சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட ஒரு செய்யுள் இருக்கு. சரியா? அதில் அத்தியந்த காம பல்லவன் அப்படின்னு பேரோட ஒரு குறிப்போட கவிதை இருக்கு. அது என்ன சொல்கிறாங்கன்னா, கடைசியில் அந்த கோயிலை வந்து
அத்தியந்த காம பல்லவ ஈஸ்வர கிரகம் அப்படின்னு அந்த கோயிலுக்கு பேர் சொல்கிறான். அத்தியந்த காம பல்லவன் பூஜித்த ஈஸ்வரனுடைய கோயில் அப்படின்னு அதை அர்த்தமாக வச்சுக்கலாம் நம்ம, சரியா? அத்தியந்த காமவன் எழுப்பித்த பூஜித்த அப்படின்னு வச்சுக்கலாம். அதை புலி கோயிலுக்கு போனீங்கன்னா அத்திரண சண்ட பல்லவேஸ்வர கிரகம் அப்படின்றது. தர்மராஜ ரதத்திலையும் அத்தியந்த காம பல்லவேஸ்வர கிரகம்ன்றிருக்கு. கடற்கரை கோயில் இருக்கு இல்லையா, ரெண்டு கோயில் இருக்கும். இந்த பக்கம் கிழக்க பார்த்து ஒரு சின்னது கோயில் இருக்கும், மேற்க பார்த்து பெரிய கோயில் இருக்கும், மேற்க பார்த்து ஒரு சின்ன கோயில் இருக்கும். ஒன்றுல வந்து ராஜசிம்ம பல்லவேஸ்வரம், இன்னொன்றுல வந்து க்ஷத்ரிய சிம்ம பல்லவேஸ்வரம் அப்படின்னு கல்வெட்டிருக்கு. இது ரெண்டும் நரசிம்மனுடைய கொள்ளுப்பேரன் இரண்டாவது நரசிம்மன் அல்லது ராஜசிம்மன் அழைக்கப்படுற இரண்டாவது நரசிம்மன் அவன் கட்டின கோயில் அப்படின்னு தெளிவாக இருக்கு. அது வந்து நிச்சயமாக முதல் நரசிம்மன் கட்டினதில்லை, ரெண்டாவது நரசிம்மன் கட்டினதுன்ற சந்தேகமே இல்லை. ஆனால் மற்றதெல்லாம் கட்டினது அத்தியந்த காம பல்லவன் போட்டிருக்கிறதும் நரசிம்மன் போட்டிருக்கிறதும் முதலாவது நரசிம்மன்னா ரெண்டாவது நரசிம்மனா, இதில் வந்து ரெண்டு இல்லை ரெண்டு இப்போ வந்து டவுட்டும் இல்லை. வரலாற்று வல்லுநர்கள்ல பாதி பேர் எப்படி நினைக்கிறாங்க, பாதி பேர் அப்படி நினைக்கிறாங்க. ஓகே சார், இப்போ வந்து மகேந்திரவர்மன் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுக்கும் கோயில் கட்டிருக்கிறாரு, சிவனுக்கும் கோயில் கட்டிருக்காரு, பிரம்மனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேருக்கும் சேர்த்து ரெண்டு கோயில் மூணு கோயில். ஆக்சுவலி அவர் வந்து சிவபக்தரா இல்லை விஷ்ணு பக்தரா சார் அப்படி நம்ம தெளிவாக சொல்ல முடியாது. பெரும்பான்மை நிறைய கோயில் சிவனுக்கு தான் கட்டியிருக்காரு, சிவனுக்கு தான் கட்டியிருக்காரு. பின்னாடி வந்த பல்லவர்கள் கட்டின கோயிலும் பெரும்பான்மையாக சிவனுக்கு நிறைய கோயில் கட்டியிருக்காங்க, சரிதா? ஆனால் விஷ்ணுக்கு தனியாக ஒரு கோயிலும் இருக்குது. நான் சொன்ன அந்த மகேந்திரவாடி கோயில் தெளிவாக அது விஷ்ணுக்கு கோயில்னு சொல்லியிருக்காங்க. பிரம்மா விஷ்ணு சிவன் அங்கே மூணு இருக்குது, இங்கே ஒரு மூணு நாள் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம மகாபலிபுரத்துலேயே பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மனை வந்து அப்படி பண்ண முடியாது, மற்ற இவங்களையும் அப்படி வந்து தெளிவாக சொல்ல முடியாது. தங்களை சைவம்னு சொல்லிக்கிறாங்க என்ன, மகாபலிபுரத்துலேயே பார்த்தீங்கன்னா விஷ்ணு இது ஒரு கோயில் ஒன்று இருக்குது, வராகருக்கு மூர்த்திக்கு ஒரு கோயில் இருக்குது, பூவராக மூர்த்தின்னு ஒரு இது இருக்குது, அது ஒரு கோயில் ஒன்று இருக்குது, ஆதிவராக கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அதை தவிர வந்து அதில் மூலவரே வந்து சொதையில் வந்து ஆதிவராக மூர்த்தி விஷ்ணுவோடைய கோயில் தான். அது தவிர பார்த்தீங்கன்னா அங்கே திருமூர்த்தி மண்டபம்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த திருமூர்த்தி மண்டபத்தில் நடுவில் சிவன் இருக்காரு, இந்த பக்கம் விஷ்ணு இருக்காரு, லெஃப்டில் பிரம்மா இருக்கிற வேண்டிய இடத்துல பிரம்மா இல்லை முருகன் இருக்காரு, முருகனுக்கு கோயில் கட்டியிருக்காங்க. ஆனால் அவர் பிரம்மா மாதிரி ஒரு நின்றுகிட்டு ரிஷிகள் அவர் வாசலில் நிற்கிற மாதிரி, ஏன்னா பிரம்மா ஸ்தானத்தை அவர் தகப்பன் சாமியாக இருந்து ஓம் பிரணவ மந்திரத்துடைய விளக்குனார் இல்லையா, அப்போ வர இதில் இருக்கிறதுல அந்த கோயிலை வந்து இவர் வந்து அந்த பிரம்மாவுடைய இடத்த எடுத்துக்கு போடு அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பக்கத்தில் வந்து துர்கையுடைய ஒரு சிற்பமும் இருக்குது, சரியா? ஏன்னா துர்கைக்கும் இது பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து ஒரு நம்ம தமிழ்நாட்டு மன்னர்கள் நீங்கள் இந்தியாவோட மன்னர்கள் நீ யார் பார்த்தீங்கனாலும் அவங்க வந்து சைவம் வைஷ்ணவம்னு பார்த்தாலும் அவங்க வந்து இஷ்ட தெய்வம்னு ஒரு ஃபேவரட் இருக்கலாம், ஆனால் இவங்களுக்கு மட்டும்தான் பண்ணுவேன் அப்படி பண்ணதான் முக்காவாசி பேர் அந்த மாதிரி பண்ணதில்லை. பெரும்பான்மையான பலருக்கும் கோயில் எழுப்பியிருக்காங்க, மதத்துக்கு தாண்டி இருக்கிற இதுக்கும் பண்ணியிருக்காங்க. சமண புத்த கோயில்களுக்கு கல்வெட்டு கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் இருக்குது. ஏன்னா மகேந்திரனுடைய கல்வெட்டில் மத்தவிலாச பிரகாசனம் புஸ்தகத்தில் நாடகத்தில் ராஜவிகாரம் இருந்தது, பெரிய பெரிய புத்த விகாரங்கள்லாம் இருக்குதுன்னு அவர் எழுதுறாரு. அவங்களுக்கு கிண்டல் அடிக்கிறாரு, எல்லாரையும் கிண்டல் அடிக்கிறாரு, ஆனால் அது இருக்குது அப்படின்னு அதை எழுதுறாரு. அப்புறம் பின்னாடி சோழர்கள் கூட குந்தவை ஜீனாலயம்னு புத்த சூளாவணி விகாரம் அப்படின்லாம் சொல்லி அதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. புத்தர் கோயில் சமணர் கோயிலுக்கெல்லாம் கூட அவங்க டொனேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இவங்களுக்கு தான் குறிப்பாக கோயில் கட்டாமல் பொதுவாகவே எல்லாத்துக்குமான கோயில் கட்டியிருக்காங்க. ஆனால் மகாபலிபுரத்தில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி சிவன் கோயிலாக தான் இருக்கும். பல்லவர்கள் கோயிலே முக்காவாசி சிவன் கோயில். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எட்டு சிவன் கோயிலுக்கு ஒரு விஷ்ணு கோயில் இருக்கும், சரியா? சிவன் கோயில் சைவம் வந்து தென்னாடுடைய சிவமே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதனால் தமிழ்நாட்டில் நிறைய சிவன் கோயில் தான் ஜாஸ்தியாக இருக்கு. ஓகே சார், அடுத்து வந்து பல்லவர்களுடைய இந்த போர்கள் பற்றின விஷயங்கள் எல்லாம் கல்வெட்டு அமைஞ்சிருக்குதா சார்? சில குறிப்புகள் தான் அப்படி இருக்கு. கல்வெட்டு மட்டும் இல்லை, செப்பேடும் முக்கியம் நம்ம ஞாபகம். இந்த கல்வெட்டுல ராஜசிம்மனுடைய சில ஒரு கல்வெட்டு, ராஜசிம்மன் நான் நினைக்கிற கல்வெட்டுல ஆகவ மல்லன் அதிரண சண்டன் அப்படின்லாம் சொல்றான், குறிப்பா போரை பத்தி அவன் சொல்லல. ஆனா அவங்க செப்பேட்டுல வந்து இவங்களுடைய செப்பேட்டுலையும் இருக்கு, ரெண்டாவது மத்தவங்களுடைய செப்பேட்டும் பார்க்கணும். சாளுக்கர் இங்க படையெடுத்து வந்தாங்கன்னா சாளுக்கிய நாட்டில் போய் பார்த்தீங்கன்னா புலிகேசி இங்கே வந்து படையெடுத்து நம்மளுக்கு எப்படி இவங்க வந்து படையெடுத்து வந்தாங்க தெரியும்னா புலிகேசியோடைய கல்வெட்டு சாளுக்கிய நாட்டில் இருக்குது. மெகுத்தின்னு ஐஹோலேன்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே பக்கத்தில் வந்து மெகுத்தின்னு ஒரு மலை இருக்குது, அங்கே ஒரு நீளமான கல்வெட்டு இருக்கு. அந்த நீளமான கல்வெட்டில் சாளுக்கியன் வந்து நாங்கள் படையெடுத்துட்டு போனோம்னு அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி செப்பேடில் பார்த்தீங்கன்னா கூரம் செப்பேடுன்னு ஒரு செப்பேடு இருக்குது, கிடச்சிது. அந்த செப்பேடில் வந்து அந்த பரமேஸ்வர பல்லவன்ற இங்கே ஆட்சி பண்ணும்போது பின்னாடி இன்னொரு சாளுக்கிய படையை வந்தது. காஞ்சிபுரத்துலேருந்து நான் படையை எடுத்துக்கிட்டு காவேரி பக்கம் போனால் இந்த படையை துரத்திக்கிட்டே அவங்க வந்தாங்க.
அப்படியே திரை திசை திருப்பி அங்கே போயிட்டு அவங்கள போய் தோக்கடிச்சாங்க அப்படிங்கிற குறிப்பெல்லாம் இங்கே இருக்கு. காஞ்சிபுரம் கைலாசநாதர் இருக்கிற கோயில்ல வந்து என்னுடைய தந்தை பரமேஸ்வர பல்லவன், எந்த பரமேஸ்வர பொண்ணன் செப்பேடு எழுதினானோ அவனுடைய மகன் ராஜசிம்மன் வந்து என்னுடைய தந்தை பரமேஸ்வரன் போய் அங்கே இருக்கிற ரணரசிகன்ற சாளுக்கியனை தோக்கடிச்சான் அப்படிங்கிறத அவர் எழுதினார். ஸோ அந்த மாதிரி சில இடங்களில் சில குறிப்பு இருக்கு. நான் சொன்ன மாதிரி அலகாபாத்ல சமுத்திரகுப்தன் ஒரு மன்னன் இருந்திருக்கான். சமுத்திரகுப்தன் வந்து பாட்டாளிபுத்ரா, பாட்னா இன்னைக்கு இருக்கிற பாட்னால ஆட்சி பண்ண சந்திரகுப்தன் சமுத்திரகுப்தன் குப்த மன்னர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மன்னன் வந்து நான் காஞ்சிபுரத்து வரைக்கும் வந்து படையெடுத்தேன், அங்கே வந்து விஷ்ணுகோபன்ற ஒரு ராஜாவை தோக்கடிச்சுட்டு போனான். விஷ்ணுகோபன் பத்தி மென்ஷனே இல்லையே அப்படின்னு யோசிச்சு பார்த்தாங்கன்னா, ஆந்திராவில் ஒரு 60 வருஷம் முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல ஒரு விவசாயி உழுவுற ஒரு டப்பா கிடைக்குது, அதில் பார்த்தீங்கன்னா செப்பேடு இருக்குது, அதில் விஷ்ணுகோபன் யாரோ நலம் கொடுத்துருக்குற அப்படின்னு நான் ஒரு வரலாற்று லெக்சரில் கேள்விப்பட்டேன். நான் அந்த கல்வெட்டு பார்த்ததில்ல, படித்ததில்ல, பட் அப்படி ஒரு ரெஃபரன்ஸ் இருந்துருக்கு. இதுக்கு பக்கத்தில் காஞ்சிபுரம் பக்கத்தில் சாரி மகாபலிபுரத்துலேருந்து கொஞ்சம் தெற்க போனீங்கன்னா வாயிலூர்னு ஒரு ஊர் இருக்குது, பாலாறு ஓரமாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு தூணில் இவங்களுடைய பெரிய நீள வம்சாவளியே ஒரு தூணில் வட்டமாக எழுதியிருக்காங்க அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஸோ அவங்களுடைய ராஜசிம்மன் வந்து ஒரு கல்வெட்டில் அவருடைய முன்னோர்கள் எல்லாம் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு. வைகுண்ட பெருமாள் கோயில்னு காஞ்சிபுரத்தில் ஒரு கோயில் இருக்கு, அதில் நீங்கள் போனீங்கன்னா அந்த கோயில் சுத்துப்புற சுவர் முழுக்க வந்து பல்லவர்களுடைய வம்சாவளி இருக்கும். சரியா, அவங்களுடைய வம்சாவளி கதை வந்து முழுக்க இருக்கும். பல்லவர்கள் தங்களை என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நாம் இப்போ வந்து ஆந்திரான்னு சொன்னோம், தொண்டைமானான்னு சொன்னோம், இதெல்லாம் சொன்னோம் இல்லையா, பல்லவர்கள் வந்து காஞ்சிபுரம் கைலாசநாதர் கல்வெட்டுலையும் சரி மற்ற செப்பேடுலையும் சரி இந்த சிற்பங்கள்லையும் பார்த்தீங்கன்னா சரி என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, விஷ்ணு பிரம்மாவை உருவாக்கினார், பிரம்மா அங்கீரசர்னு ஒரு முனிவரை தன்னுடைய மனதிலிருந்து உருவாக்கினார், அங்கீரசர் பிரகஸ்பதின்ற ஒரு முனிவரை உருவாக்கினார், அந்த பிரகஸ்பதி என்பவர் தான் இந்திரனுக்கு மந்திரியாக இருந்தார், அவருக்கு ஷம்யு என்று மகர், ஷம்யுவுக்கு பரத்வாஜன் என்று மிக புகழ்பெற்ற மகன் பிறந்தார், அந்த பரத்வாஜனுக்கு துரோணன் என்று ஒரு குழந்தை பிறந்தான், இந்த துரோணன் தான் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் மகாபாரத போரில் குருவாக இருந்தான், பாண்டவ வம்சத்துக்கும் கௌரவர்களுக்கும் குருவாக இருந்தார். அவர்களுக்கு அந்த துரோணருக்கு அஸ்வத்தாமன் ஒரு பையன் பிறந்தான், அந்த அஸ்வத்தாமன் வந்து மகாபாரதம் போர் முடிஞ்சு தபஸ் இருக்கிறச்ச அவர் ஒரு அப்சரஸ் வந்து அவனை மயக்கினான், அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை வந்து பிராமண வம்சத்தில் பிறந்தாலும் அவனுக்கு வந்து ஒரு க்ஷத்திரிய கலை முகத்தில் தேஜஸ் இருந்தது, அந்த குழந்தைய வந்து அந்த அப்சரஸ் வந்து ஒரு கொடியில் இருக்கிற ஒரு இதில் கொண்டு வந்து கொடுக்குறா, தொட்டில் மாதிரி ஒரு இதில் கொடுக்குறா, துளிர் இல்லையா நம்ம ஒரு செடி துளிரும் இல்லை, அந்த துளிரில் வச்சு அமைச்ச மென்மையான இலையா இருக்கும் இல்லையா, அந்த மென்மையான துளிரால் அமைக்கப்பட்ட ஒரு தொட்டிலில் வந்து அவ கொண்டு கொடுக்குறா. அந்த துளிருக்கு சமஸ்கிருத வார்த்தை பல்லவ, சரியா, அதனால அவனுக்கு பல்லவன். நம்ம பாட்டு துளிருக்கிறது பல்லவின்னு சொல்றோம்ல, அதனாலதான் வருது அது. ஸோ அதை வந்து சொல்ற, அதனால அவனுக்கு பல்லவன் பேர் வந்தது, அந்த வம்சத்துல வந்தவங்க தான் நாங்க அப்படின்னு ஒரு வரிசை சொல்றாங்க. மன்னர்களுடைய சிற்பங்கள் எல்லாம் அந்த வைகுண்ட பெருமாள் கோயில போய் பார்க்கலாம். வேற உலகத்துல சோழர்கள் உட்பட உலகத்துல எந்த மன்னர் குலத்துக்கும் இந்த மாதிரி ஒரு சிற்பத்திலேயே வரலாறு அமைஞ்சதை பார்க்கவே முடியாது. ரொம்ப அதிசயமான ஒரு ஓகே ஓகே சார். ஸோ இவங்க வந்து நல்லா எல்லா இடத்துமே ஆண்டுட்டு இருக்கும்போது இவங்களை தோற்கடிச்சது யாரு, இவங்களுடைய பேரே தெரியாமல் போனதுக்கான காரணம் என்ன சார்? அது பேர் தெரியாத போகிறதுக்கு காரணம் நிச்சயமாக சொல்ல முடியாது, நம்ம வரலாறு நிறைய தொலைச்சிருக்கோம். பட் அவங்க ஆட்சி பண்ணும்பொழுது ராஜசிம்மன் சொன்ன இல்லையா, கைலாசநாதர் கோயில் கட்டினதெல்லாம் அந்த ராஜசிம்மனுடைய பின்னாடி அவருடைய மகன் சாளுக்கியர்கள் வந்து படையெடுக்கும்பொழுது அவருடைய கடைசி இரண்டாவது மகன் செத்து போயிடுறான் போரில், வாரிசு இல்லாமல் இருக்கும்பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க, வேற ஒரு வம்சத்தில் இவங்களுடைய கிளை வம்சத்தில் போய் ஒரு ஒரு பையனை கூட்டிகிட்டு வராங்க நந்திவர்மன், அவங்க ஒரு தொடர்ந்து ஒரு 150 வருஷம் ஆட்சி பண்ணுறாங்க. அவங்க ஆட்சி பண்ணும்பொழுது சோழர்கள் இவர்களுடைய குறுநில மன்னர்களாக இருக்காங்க, இவங்களுக்கு அப்பங்கற்ற மன்னர்களாக இருக்காங்க சோழர்கள், சரியா, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு போர் நடத்துகிறாங்க, அந்த போரில் அவங்க ஜெயிச்சிடுறாங்க. ஆனால் அப்போ வந்து அங்கே இருக்கிற சோழன் ஆதித்ய சோழன் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு தோணுது நம்ம இவனுக்கு எதுக்கு நம்ம படைபலமாக கொடுத்துட்ருக்கோம், நம்ம இவனே அடித்த நம்மளே ஆட்சி பிடிக்கலாமே, நம்ம பழைய பாரம்பரியம் தானே அப்படின்னு சொல்ல பல்லவர்களுக்கு முன்னாடி நம்ம இது பண்ணிக்கோம் சொல்லிட்டு அவன் ஒரு படையை திரட்டிட்டு வந்து காஞ்சிபுரத்தை பிடிச்சி நிருபத்துங்க பல்லவன், அப்போ ரெண்டு பல்லவர்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு, ராஜ்யத்தை ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க, நிருபத்துங்கன் அபராஜித்தன் ரெண்டு பேர், அவங்கள தோற்கடிச்சு விட்டு அபராஜித்தனை தோற்கடிச்சுக்கிட்டு இவன் வந்து ஆதித்ய சோழன் வந்து காஞ்சிபுரத்தை பிடிச்சிடறான்.
அதுக்கப்புறம் ஒரு 350-400 வருஷம் பல்லவர்கள்ன்ற வார்த்தை வந்து இதாக வரல. குலோத்துங்க சோழன் வந்து கலிங்கத்து பரணி நம்ம படை அனுப்பும்போது அவனுடைய படை தளபதி கருணாகரை தொண்டைமான் அப்படிங்கிறான். அந்த தொண்டைமான் ஒரு பல்லவனாக இருக்கலாம், இளவரசனாக இருக்கலாம். அதுக்கு ரொம்ப பின்னாடி மூன்றாவது ராஜராஜன் மதுரை மீட்ட சுந்தரபாண்டி, சுந்தரபாண்டியன்கிட்ட தோக்குறான் இல்லையா, தாண்டி ரசோதர்கள் தோக்குறாங்க இல்லையா, அவன் அதுக்கு முன்னாடி இந்த அங்கே ஒருத்தில் கோப்பெருஞ்சிங்கன்னு ஒரு குறுநில மன்னன் இருக்கான். அவன் காடவர் கோன் அப்படிங்கிறான். காடவர் கோன்றது பல்லவர்களுடைய ஒரு டைட்டில். அவனும் பல்லவனாக இருக்கணும். அப்போ குறுநில மன்னர்களாக அவங்க இருந்திருக்காங்க அப்போ அந்த டைம் வரைக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு. இந்த காஞ்சிபுரத்து பல்லவர்கள் குறுநில மன்னர்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து பெருசாக பல்லவர்கள் பற்றி கேள்விப்பட்டுறதில்லை. அதுக்கப்புறம் புதுக்கோட்டையில் வம்சம் ஒன்று இருந்துச்சு. இப்போ சுதந்திரம் வர வரைக்கும் அவங்க தனி சமஸ்தானமாக இருந்தாங்க. அவங்க வந்து தங்களை தொண்டைமான்னு தான் சொல்லிக்கிறாங்க. அவங்கள அது என்ன வம்சம் என்ன கனெக்ஷன் ஓரளவுக்கு கொஞ்சம் கெஸ் பண்ண முடியுது, ஆனால் நிச்சயமாக தெரியல. இந்த பல்லவர்களோட தொடர்ச்சியாக கிளை குடும்பமா வேற ஏதாவது நம்மளுக்கு தெரியல. ஸோ அவங்களோட மேபி அவங்க வம்சமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பல்லவர்கள் பற்றின விஷயங்கள்லாம் சொன்னீங்க. ஸோ இதுக்கப்புறமும் இந்த எபிசோட்ஸ் வந்து தொடரும். ஸோ உங்களுடைய தெளிவான விளக்கத்திற்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.